தமிழில் அழகாய் வணக்கங்கள் வைப்பது உங்கள் அன்பு சகோதரி ஜெயசுதா சுப்பிரமணியன். பாசக்காரம்மன் மேதகு அப்துல் கலாம் ஐயா கல்வி பயின்ற மண், சீரிப்பாயும் தமிழ் மண், காவேரி நதியோரமாய் அமைந்த மண், திருச்சிராப்பள்ளி நான் பிறந்து வளர்ந்த மாவட்டம் ஆகும். நான் உங்கள் முன் ஒரு சில வினாடிகள் ஆசிரியரை பற்றியே உரையாட வந்துள்ளேன். ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆசிரியர் செய்துள்ள நிகழ்வு ஏராளம் ஏராளம். எனது வாழ்விலும் அப்படி ஏற்பட்ட தாக்கத்தையே நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்றோம். அன்னைக்கும் தந்தைக்கும் அடுத்தபடியாக நாம் வைப்பது குருவை, அதாவது ஆசிரியரை. மாவீரர் நெப்போலியனை அன்றே அடையாளம் காண்பித்தவர் ஆசிரியர். ஏன் இத்தனை ஏன்? மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களை அடையாளம் காண்பித்தவரும் ஆசிரியர் தான். சிவசுப்பிரமணியர் ஐயர் இல்லை என்றால் இன்று அப்துல் கலாம் ஐயாவை நாம் அடையாளம் கண்டிருக்கின்ற முடியாது. அதே போல் எனது வாழ்விலும் ஆசிரியர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். எனது வாழ்வில் மட்டுமல்ல, ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆசிரியர் இருக்கின்றார். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று அர்ப்பணித்தவர்கள் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட ஆசிரியரை பற்றியே நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நான் முக்குளத்தூர் மேல்நிலை பள்ளியில் திருவரம்பூர் திருச்சியில் 10ஆம் வகுப்பு படித்த பொழுது என்னுள் ஏற்பட்ட தாக்கம்தான் இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். கணக்கு எனக்கு மனப்பிணக்கு என்ற பாரதியின் கூற்றுப்படி எனக்கு கணக்கு பாடம் மனதில் நிற்கவில்லை. அதனை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவும் இல்லை. காரணம், அன்று இளம் பருவம் என்பதால் பயம் தெரியவில்லை. இதனை அறிந்த எனது ஆசிரியரோ என்னை போன்ற மாணவர்களை பள்ளி முடிந்தும் ஒரு சில மணி நேரம் இலவசமாக டியூஷன் எடுத்தார். அதில் முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஃபார்முலா. இதற்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கின்ற மாதிரி ஃபார்முலாவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கூற்றினை மட்டும் கூறினார். இதில் ஒரு இதை மட்டும் உங்களிடம் நான் கூறுகிறேன். a+b2 ஃபார்முலா, இது எல்லோரும் அறிந்தது. அன்று எனது ஆசிரியர் சொன்னது MGR+சரோஜினி, MGR-சரோஜினி. இப்படி நினைவில் வைத்துக்கொள், உனக்கு எளிமையாக புரியும். உனக்கு பிடித்த நடிகர் நடிகைகளை சொல்லி நினைவில் வைத்துக்கொள் என்றார். அன்று நான் முலாண்டு தேர்வில் 76 மதிப்பெண் எடுத்தேன் கணக்கில். அடுத்தது 11ஆம் வகுப்பு சென்றேன். 11ஆம் வகுப்பு செல்லும் பொழுது ஆங்கிலம் எனக்கு அவ்வளவாக புரியவில்லை. அதனை பற்றி எனது ஆசிரியரிடம் கூறிய பொழுது, எனது ஆசிரியர் பெயரோ திருமறை செல்வி, அவர் ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவர். பாடம் நடத்திய பிறகு ஒருவரை எழுந்து ஆங்கிலத்தில் புத்தகத்தை வாசிக்க சொல்வார், மற்றொருவரை தமிழில் விளக்கத்தை கொடுக்க சொல்வார். அவ்வாறு தமிழில் என்னை தேர்வு செய்தார். ஏனென்றால் எனக்கு ஆங்கிலம் வரவில்லை என்பதற்காக. இதனை சுட்டிக்காட்டுவதற்காக அவர் செய்யவில்லை, காரணம் எனக்கு பின்பே தெரிந்தது. ஒவ்வொரு முறையும் என்னை தமிழில் விளக்கம் கொடுக்கும் பொழுது, இதற்கு அர்த்தம் ஆங்கிலத்தில் இதுதான், தமிழுக்கு அர்த்தம் ஆங்கிலம் இது என்று ஆங்கில வரிகளை கூறினார். எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற மாணவர்களுக்கும் 2 ஆண்டும் அப்படியே சென்றன. ஆசிரியர்கள் இருவகை உண்டு. ஒன்று, அன்னை போல் அரவணைப்புடன் நடந்து கொள்வார்கள். இவர்கள் இருவரும் அன்னை வழியில் நடந்தவர்கள். மற்றொருவர் தந்தை போல் கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள். இப்பொழுது நான் கூற வருவது தந்தை போல் கண்டிப்புடன் நடந்து கொண்ட ஆசிரியரே தான். அவர் யார் என்றால் முத்துவீரர் ஐயா, எனது தமிழ் ஆசிரியர். அவர் எப்படி எல்லாரையும் சொல்வார் என்றால், சிறிது கண்டிப்புடனே நடந்து கொள்வார். அதற்காக கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார். ஆனால் நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் அப்படின்னு என்று சொல்வார்கள். நாங்கள் போய் காரணம் கேட்டால், உன்னால் முடியும் என்றால் நீ செய்து காட்டிவிட்டு அப்புறம் பேசு அப்படிம்பார். இப்படியே தொடர்ந்து 4-5 வாட்டி சொல்லும்போது, கடைசியாக ஒரு கட்டத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் போய், ஏன் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் செய்கிறோம், இந்த போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னோம், நீ கலந்துக்கிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசு அப்படின்னாரு. விளையாட்டாக போய் சேர்ந்தோம். பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்றேன். கட்டுரை போட்டியில் 2ஆம் இடம் பெற்றேன். கவிதை போட்டியில் மட்டும் என்ன ஒவ்வொரு முறையும் 2ஆம் இடம் மட்டுமே பெற முடிந்தது. அதற்கு காரணம் கேட்ட பொழுது அவர், நீ வந்து உன்னுடைய இலக்கு இவ்வளோதான் என்று நிர்ணயித்து விட்டாய், நீ இதுக்கு மேலே யோசி, அதாவது
கூரை இவ்வளவுதான், வானம் இவ்வளவுதான் தெரியுது. நீ உன்னோட எண்ணத்தை கூரை மேல தூக்கி போடாத, வானத்து மேல தூக்கி போடு. அப்பதான் நீ மேலும் மேலே இது பண்ணுவ. உன்னோட தவற உணரு, நீ எந்த இடத்துல தப்பு பண்ணுங்கிறத உணரு. அதுக்கு ஒரு சிறு கதை கூட சொன்னாரு. அதாவது கோயில் இருக்க சிலையும் கல்லுல செஞ்சதுதான், படிகளும் கல்லுல செஞ்சதுதான். படி போய் சிலைக்கிட்ட கேட்டுச்சான், நான் மட்டும் எப்படி எல்லாரும் ஏறி மிதிக்கிற படியா இருக்கேன், நீ மட்டும் எப்படி சாமியா போன, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து தானே வந்தோன்னு. அதுக்கு அந்த சிலை சிரிச்சபடியே சொன்னிச்சான், சிற்பி கையில நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் கிடைச்சோம், நீ கிடைச்ச போது உன்னால வந்து வழி தாங்க முடியாம அம்மா அம்மா அப்படின்னு கத்துன இது பண்ண, அதனால நீ படியா மாறிட்ட. நான் வந்து வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்ததுனால நான் ஒரு சிலையா உருவான, எல்லாரும் குமுறப்படி. எவன் ஒருவன் வழிகளை தாங்கி கொண்டு மேலும் மேலும் நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். நம்ம போதும் நிப்பாட்டிட்டோம்னா இந்த படி மாதிரி மாறிடுவோம், நீ படி மாதிரி இல்லாம இன்னும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னாரு. அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு தாக்கம் இன்னைக்கு நான் நல்லொரு வட்டத்துல எழுதுகை என்னும் இயக்கத்தின் மூலம் புத்தகம் 100 மாணவர்கள் எழுதும் புத்தகம் படைப்பு விழாவில் கலந்துகிட்டு எனது முதல் புத்தகமான மண்ணின் நாயகரின் தெரியாத உண்மைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளேன். இது வந்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் வெளியிட்டு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவதானு ஐயா வாங்கி கொண்டார். சிறந்த புத்தகத்தில் எனது புத்தகமும் ஒன்று அப்படி என்று வெளிவந்தது எனக்கு பெருமை வாய்ந்தது. இந்த பெருமையெல்லாம் என்னை சார்ந்தாது, என்னை சாராது, என்னை உருவாக்கிய ஆசிரியர்களே சாரும். எல்லோர் வாழ்விலும் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார்கள், அவரை நீங்கள் இறுக்கி பிடித்து கொள்ளுங்கள், உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி என்று 3 எழுத்திலும், வணக்கம் என்று 5 எழுத்திலும், வாழ்க வளமுடன் என்று 8 எழுத்திலும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.